little girl save the life of another little child. வெல்கம் யூவர்ஸ். சூப்பர் ஹீரோஸ் இந்த பெயரை கேட்டாலே நம்மள பல பேருக்கு பல ஹீரோஸ் ஞாபகத்துல வருவாங்க. ஏன் நம்ம கூட சூப்பர் ஹீரோஸ் ஆக மாட்டோமான்னு பல பேர் ஆசைப்பட்டிருப்போம். ஆனா ஆபத்துல இருக்கிற ஒருத்தரை காப்பாத்த நம்ம உயிரை கூட தியாகம் பண்ணுவோமா அப்படின்னு கேட்டா யாரா இருந்தாலும் ஒரு செகண்ட் யோசிப்போம். ஆனா வெறும் 10 வயதான சியோரா என்ற ஒரு சின்ன பொண்ணு, she saved both my daughter's lives, these are my two kids that I have, சாலையோரத்துல விளையாடிட்டு இருந்த ரெண்டு சிறுமிகள் ஆபத்துல இருக்கிறத பார்த்து ஒரு செகண்ட் கூட யோசிக்காம ஓடி போய் அவங்கள காப்பாத்திருக்காங்க. ஆனா அவங்கள காப்பாத்தின அந்த அழகான குட்டி தேவதைக்கு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? வெல்கம் டு கௌதமேஸ்ட். நான் உங்கள் கௌதம். ஜனவரி 12, 2006 கலிபோர்னியாவுடைய ஏரி கரையோரத்துல வாழ்ந்த ஒரு குடும்பத்துல பிறந்தவங்க தான் கியாரா லார்சன். சின்ன வயசு முதலே அக்கம் பக்கம் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்னு பார்க்கக்கூடிய எல்லார்கிட்டயுமே ரொம்பவுமே அன்பாகவும் பாசமாகவும் நடந்திருக்காங்க. தனக்கு 10 ஆகும்போது அதே வயசுல உள்ள மற்ற குழந்தைகள் எல்லாத்தையும் விட ரொம்பவுமே மெச்சூரிட்டியாகவும் பொறுப்புள்ள ஒரு பொண்ணாகவும் இவங்க பிஹேவ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இந்த பொண்ணு எங்க இருந்தாலுமே தன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாத்தையுமே ரொம்பவுமே சந்தோஷமா மகிழ்ச்சியா வச்சுக்கிறதால இந்த பொண்ணை பிடிக்காதவங்க அந்த ஊர்ல இல்லைன்னு தான் சொல்லணும். அக்கம் பக்கத்துல இருக்கிற தன்னை விட வயசு கம்மியான குழந்தைகளையும் ரொம்ப பாசமா பொறுப்பா பாத்துக்கிறதால பல பேரண்ட்ஸ் தங்களுடைய குழந்தைகளை கியாரா கூட இருக்கிறத ஒரு பாதுகாப்பாகவும் நினைச்சாங்க. கியாரா கலிபோர்னியாவில் உள்ள பிளாசம் வேலி எலிமெண்டரி ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தாங்க. அன்று பிப்ரவரி 22, 2016 கியாரா வழக்கம் போல ஸ்கூலுக்கு போயிட்டு ஈவினிங் வீட்டுக்கு வந்து தன்னுடைய அம்மா கிட்ட கொஞ்ச நேரம் வெளியே விளையாடிட்டு வரேன்னு சந்தோஷமா சொல்லிட்டு விளையாடவும் போறா. அதே சமயம் தன்னுடைய பக்கத்து வீட்டில் எம்மா அண்ட் ஆடிசன்கிற ரெண்டு குழந்தைகள் விளையாடிட்டு இருக்காங்க. அப்படி சந்தோஷமா இந்த குழந்தைகள் விளையாடிட்டு இருக்கும்போது கியாராவுடைய வீட்டுக்கு வெளியே நின்றுட்டு இருந்த ஒரு எஸ்யூவி கார் திடீர்னு அங்க இருந்து ரிவர்ஸ்ல பின்னோக்கி வர ஆரம்பிக்குது. டிரைவர் சீட்ல யாருமே மெதுவா நகர ஆரம்பிச்ச அந்த கார் ஸ்லோப்பிங்கான அந்த ரோட்ல கொஞ்சம் கொஞ்சமா 10 வேகத்தை அடையுது. பக்கத்து வீட்டுல விளையாடிட்டு இருந்த அந்த ரெண்டு சிறுமிகளை நோக்கி வேகமா வந்த அந்த காரை சியாரா பார்க்க ஆரம்பிக்கிறான். அந்த சிறுமிகளை எப்படியாவது காப்பாத்தணும்னு யோசிக்க கூட கொஞ்சம் கூட நேரம் இல்லாத அந்த சமயத்துல ஒரு செகண்ட் கூட யோசிக்காம ஓடி போய் அந்த ரெண்டு குழந்தைகளுமே பக்கத்துல இருந்த ஒரு கார்டனுக்குள்ள தள்ளி விடுறா. அந்த செகண்ட்ல தங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாத அந்த ரெண்டு குழந்தைகள் வேகமா வந்த அந்த கார் கியாரா மேல மோதி அவளை சில அடி தூரங்களுக்கு தர தரன்னு இழுத்துட்டு போகுது. கியாராவுடைய அலறல் சத்தத்தை கேட்ட அக்கம் பக்கத்தினர் வேகமா வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்து பாக்குறாங்க. ரோட்டோரத்துல கியாரா ரொம்பவும் மோசமான நிலையில காருக்கு அடியில ரத்த வெள்ளத்துல கிடந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அந்த மக்கள் உடனடியா பக்கத்துல இருந்த கிராஸ்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கியாராவை தூக்கிட்டு போறாங்க. ஆனா துரதிருஷ்டவசமா கியாரா சில மணி நேரங்களிலேயே இறந்தும் போயிடுறாங்க. இதை கேள்விப்பட்ட அந்த மக்களுக்கு அன்னைக்கு ஒரு கருப்பு நாள்னு தான் சொல்லணும். ஆரம்பத்துல இந்த ஆக்சிடென்ட்டுக்கு காரணம் கியாராவுடைய தம்பி அந்த கார்ல விளையாடிட்டு இருக்கும்போது தவறுதலா ஹேண்ட் பிரேக்கை எடுத்து விட்டுட்டு தான் சொல்லப்பட்டாலும் இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண கலிபோர்னியா பெட்ரோல் ஆபீசர்ஸ் அந்த காருடைய சேஃப்டி மெக்கானிசம்ல ஏற்பட்ட ஒரு சின்ன பழுதுதான் இதுக்கு காரணம்னு சொல்லியிருக்காங்க. இந்த சம்பவம் அந்த பகுதி மக்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தினாலும் அந்த ரெண்டு குழந்தைகளுடைய அம்மா தன்னுடைய ரெண்டு குழந்தைகளுடைய உயிரை காப்பாத்தின கியாரா ஒரு கார்டியன் ஏஞ்சல்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. Both of my daughter's lives, these are my two kids that I have, and both of them could have been gone in an instant. She stepped in and took over and did what she knows best to do, and that's to protect those around her. ஆபத்துல இருந்த ரெண்டு குழந்தைகளுடைய உயிரை காப்பாற்றி தன்னுடைய உயிரையே விட்ட கியாராவுடைய குடும்பத்துக்கு கோ ஃபன்மி அப்படிங்கிற ஒரு சோசியல் மீடியா பேஜ் மூலமா தங்களால முடிஞ்ச பண உதவிகளை செய்ய ஆரம்பிச்சாங்க. கிட்டத்தட்ட 6 $9,000 மக்கள் நன்கொடையாகவும் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட அப்போதைய அமெரிக்க பிரசிடென்ட் பாரக் ஒபாமா கியாரா குடும்பத்துக்கு ஒரு பர்சனல் லெட்டரையும் அனுப்பியிருந்தாரு. அதுல உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த இழப்பை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. சூப்பர் ஹீரோவான கியாராவுடைய ஆன்மா எப்பவுமே உங்க கூடவே இருக்கும்னு தன்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவிச்சிருந்தாரு. கியாரா ஆக்சிடென்ட் ஆன அந்த இடம், அவங்க படிச்சுட்டு இருந்த ஸ்கூல் மற்றும் அவங்களுடைய வீடுகள்ல கியாராவோட நினைவா பல நினைவு சின்னங்களும் கட்டப்பட்டன.
இது நடந்து 10 மாதங்களுக்கு பிறகு கியாராவுடைய தியாகத்தை கௌரவப்படுத்தும் விதமா தங்களுடைய உயிரை பணயம் வச்சு மற்றவர்களை காப்பாத்தின அமெரிக்காவில கார்னஜி அப்படிங்கிற ஒரு உயரிய விருதை கொடுப்பாங்க. 2016 அபிஷியல்ஸ் இந்த விருதை கியாராவுக்கு வழங்கியிருந்தாங்க. இதுவரை இந்த விருதை வாங்கின முதல் 10 வயசு குழந்தை கியாரா மட்டும்தான். கியாரா இறந்தது மிகப்பெரிய இழப்பா இருந்தாலும் 10 வயசே ஆன அந்த தேவதையுடைய வீரத்தையும் தியாகத்தையும் கலிபோர்னியா மக்களால என்னைக்குமே மறக்க முடியாதுன்னு தான் சொல்லணும். கியாராவுடைய இந்த தியாகத்தை பார்த்தாவது ஆபத்துல இருக்கிற மக்களை பார்த்து கடந்து போகாம நம்மளால முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளையாவது செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.